Hi and subscribe, welcome back to another video. So in the video, you can see the thumbnail and title of the video. Bro, Etharkkum Thunindhavan theater release postponed. So, okay guys, back to the topic. So நம்ம இப்போ இந்த டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிறேன். என்ன அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நேத்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து போட்டுருப்பேன். நம்ம சூர்யா அண்ணாவோட அப்கமிங் ஒரு 10 பிக் மூவிஸ் பத்தின ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் பத்தி ஒரு வீடியோ வந்து பண்ணிருப்பேன். சோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அட் தி சேம் டைம் அந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா நீங்க பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து தந்திருக்கீங்க. சோ தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ அண்ட் சப்போர்ட். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் லவ் வந்து கொடுத்துருக்கீங்க அந்த வீடியோக்கு. ஸோ ரொம்ப 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 நன்றி என்ன சப்ஸ்கிரைப். நம்ம இப்போது டாபிக்குள்ளே வந்து போயிடுவோம். ஸோ என்ன ப்ரோ, எதற்கும் துணிந்தவன் மூவி வந்து தியேட்டரில் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சா, என்ன ப்ரோ வந்து சொல்கிறீங்க அப்படின்றத வந்து இப்போ வந்து என்கிட்ட கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இப்போதைக்கு அந்த மாதிரிலாம் வந்து நடக்கலை. நான் மெயினாக எந்த ஒரு ரீசனுக்காக இந்த வீடியோ இப்போ வந்து பண்ணுறேன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒமைக்ரான் அப்படின்ற ஒரு கொரோனா வந்து பார்த்திங்கன்னா வந்து உருமாறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த கொரோனா வந்து பரிணாம வளர்ச்சி அந்த மாதிரி அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதாவது கொரோனா தேர்ட் வேவ் வந்து வரப்போகுது. ஸோ இந்த ஒரு நியூஸை வந்து பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து என்ன வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, ப்ரோ இப்போ கொரோனா தேர்ட் வேவ் வந்து வரப்போகுது, மறுபடியும் லாக்டவுன் அது இதுன்னு பண்ண போகிறாங்க, அதுக்கப்புறம் எதற்கும் துணிந்தவன் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, இந்த நேரத்தில் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிடுமா, ஸோ லாக்டவுன்லாம் போட்டால் தியேட்டர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, ஸோ அதனால் போஸ்ட்பாண்ட் ஆகிடுமா ப்ரோ, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் தரணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து இப்போ பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த கொரோனா ஒமைக்ரான் அப்படின்ற கொரோனா வந்து உருமாறி இருக்குது. நார்மல் கொரோனா செகண்ட் வேவ்லேருந்து, ஃபஸ்ட் வேவ்லேருந்து, செகண்ட் வேவ்லேருந்து இப்போ தேர்ட் வேவ் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ லாக்டவுனும் வந்து போட போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட சேஃப்டி ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ தயவு செஞ்சு வெளியில் போனீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து மாஸ்க் போட்டு சானிடைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ப்ராப்பராக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே இருந்தாலும் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ உட்காரீங்களோ ஃபஸ்ட்டு ப்ராப்பராக என்னென்ன பண்ணுமோ அதை வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இது சின்ன விஷயம் தானே ப்ரோ, எதுக்கு ப்ரோ பண்ணிவிட்டு அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லுவீங்க. பட் ஒரு சின்ன ஒரு கொரோனா தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பூகம மாதிரி இந்த உலகத்தையே திருப்பி போட்டிருக்கு. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து இருங்க. நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது. ஸோ நம்ம சேஃப்டியை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம குடும்பத்தையும் நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ அன்பான ஃபேன்ஸ் அண்டு மைடியர் என்ன சார் ஸ்குவாட், தயவு செஞ்சு ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக வந்து இருங்க, ஓகேங்களா. ஸோ இப்போது நீங்கள் எல்லோரும் கேட்குறது ப்ரோ எதற்கும் துணிந்தவன் போஸ்ட்பாண்ட் ஆகிடுமா ப்ரோ அப்படின்றத வந்து கேட்குறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி கண்டிப்பாக வந்து போஸ்ட்பாண்ட் ஆகாது, ஓகேங்களா. எப்படி ப்ரோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறீங்க அப்படின்றது வந்து கேட்பீங்க. பிகாஸ் இந்த டிசம்பர் அண்ட் ஜான்வரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூஸாக 2 மந்த்ஸ் நிறைய பெரிய படம், அதாவது பெரிய பட்ஜெட் மூவி ஆகட்டும், ஆவரேஜ் பட்ஜெட் மூவி ஆகட்டும், லோ பட்ஜெட் மூவி ஆகட்டும், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மந்த்ஸில் நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில படம்லாம் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு சில படமும் நான் விட்டுருப்பேன். ஸோ ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். ஸோ மார்வல் மூவியில் வந்து ஸ்பைடர்மேன் வருது, அண்ட் புஷ்பா வருது, அண்ட் பொங்கலுக்கு நம்ம தலை அஜித் அவர்களோட வலிமை வருது, அண்ட் இதுக்கிடையில் நானி பிரபாஸ், ஸோ அவங்களோட படம்லாம் வந்து வருது, அண்ட் இதை தாண்டி பேச்சுலர், ஸோ இந்த மாதிரி நிறைய படம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக போஸ்ட்பாண்ட் ஆகாது, ஓகேங்களா. ஸோ இந்த 2 மந்த்ஸ் இருக்கிறதுனால ஸோ 2 மந்த்ஸில் எப்படியும் ஓரளவுக்காவது வந்து குறைஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து மோஸ்ட் ப்ராபபிளி வந்து போஸ்ட்பாண்ட் அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ மூவி, அதாவது நம்ம சூர்யாவோட எதற்கும் இந்த மூவி பிப்ரவரியில் தான் வருது அப்படின்றனால, ஸோ நம்ம அது கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம், போஸ்ட்பாண்ட் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்களும் அந்த நம்பிக்கையை அப்படியே வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழித்து சூர்யாவை தியேட்டரில் பார்க்க போகிற ஒரு படம் இந்த எதற்கும் துணிந்தவன். அண்ட் அட் த சேம் டைம் ஒரு கமர்ஷியல் கம்பேக்காக சூர்யாவுக்கு இருக்க போகிற ஒரு படம் இது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் வந்து போஸ்ட்பாண்ட் ஆகவே கூடாது.
ஸோ அண்ட் அட் த சேம் டைம் ஈவன் தலை ஃபேன்ஸ் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதையும் நான் வந்து சொல்லணும். ஸோ நீங்களும் தலையை அவர்களை ஸோ 2 இயர்ஸ் கழிச்சு வலிமை அப்படின்ற படத்தை தியேட்டரில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு படமும் போஸ்ட்போன் ஆகக்கூடாது அப்படின்றத என்னோட ஒரு வேண்டுகோள், ஓகேங்களா? ஸோ எப்படியும் கண்டிப்பாக வந்து போஸ்ட்போன் ஆகாது. ஸோ அப்படின்றத நான் உறுதியாக வந்து சொல்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலிட்லி கண்டிப்பாக வந்து வராது, போஸ்ட்போன் ஆகாது. ஸோ நிறைய மூவிஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து போஸ்ட்போன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக தியேட்டர் ஓனர்ஸ்க்கு ஒரு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும், ஆர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக போஸ்ட்போன் ஆகாது அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ போஸ்ட்போன் என்ன தான் ஆனாலும் ஆகலனாலும் ஸோ நம்மளோட ஒரு அந்த ப்ராப்பரான ஒரு சேஃப்டியை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. அண்டு இந்த வீடியோட எண்டில் ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய அண்ணோட ஜேபி மூவி வந்து பார்த்தீங்கன்னா 79th கோல்டன் குளோப் அவார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமிட் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு சமிட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. சூன் நாமினேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான லிஸ்ட்டு வந்து கொடுத்துருவாங்க, எந்தெந்த கேட்டகரியில் வந்து நாமினேட் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு வந்து சமிட் அப்படின்றது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காய்ஸ். ஸோ ஓஃபுல் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அப்துல் சனின் ஆஃப்.